நம்ம ஊரு வேலை நம்ம பிள்ளைங்களுக்கு தானே சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. வாக்களிப்பேர் உதயசூரியன். தேசிய பங்குச்சந்தையின் தலைமை அதிகாரியாக இருந்தவர் சித்ரா ராமகிருஷ்ணன். அவர் அப்பதவியில் இருந்தபோது இமயமலையில் தங்கியுள்ள சாமியார் ஒருவரிடம் தேசிய பங்குச்சந்தையின் முக்கிய செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தி அதன்படி செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் சித்ரா ராமகிருஷ்ணனுக்கு தொடர்புடைய இடங்களில் இன்று காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சித்ரா ராமகிருஷ்ணன் மீதான புகாரின் அடிப்படையில் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியும் விசாரணை நடத்தி வருகிறது. விதிகளை மீறி தேசிய பங்குச்சந்தையில் தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக ஆனந்த் சுப்பிரமணியத்தை நியமித்ததாகவும் சித்ரா ராமகிருஷ்ணன் மீது குற்றச்சாட்டு உள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை இன்று தமிழ்நாடு அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளது. டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில் 7 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவினர் காவிரி டெல்டா பகுதிகளிலும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களான ராமநாதபுரம், கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு நிலத்தடி நீர், மண்வளம், காற்றின் தரம் ஆகியவற்றின் பாதிப்புகள் குறித்த தரவுகளை திரட்டியுள்ளனர். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 2வது நாளாக 30,000 மேல் பதிவாகியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 30,757 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 541 பேர் உயிரிழந்த நிலையில் 67,538 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் சிகிச்சையில் உள்ளோர் எண்ணிக்கை 3,32,918 உள்ளது. இந்தியாவில் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி டோஸ் எண்ணிக்கை 174 கோடியை தாண்டியுள்ளது. நேற்று ஒரு நாளில் 34,75,951 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் இதுவரை செலுத்தப்பட்ட தடுப்பூசி டோஸ் எண்ணிக்கை 174,24,36,288 ஆக அதிகரித்துள்ளது. திமுக ஆட்சியில தான் கோயில் நலங்களை மீட்கிறது, கோயில் சீரமைக்க நிதி ஒதுக்குறதுன்னு இந்து அறநிலைத்துறை சிறப்பா செயல்படுறாங்க. கரெக்ட் மச்சான், உள்ளாட்சியிலே இவங்க ஆட்சியே வரட்டும், அதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. வாக்களிப்பேர் உதயசூரியன் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சின்னங்கள்.